அதை நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுல பயங்கரமான ஃபெயிலியர். எப்ப அது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சோ பயங்கரமா ஒரு அசுர வெற்றி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஒவ்வொருத்தரோட இருக்க நடிப்பு திறமையை வெளிக்காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப். அப்படி உருவாக்கப்பட்டதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. அந்த நல்லது என்னன்னா அதுல வந்து அங்கீகாரம் பெற்று நடிப்பு சான்ஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க. அதுல வந்து டிராபக் என்ன ஒன்னே ஒண்ணுன்னா பெண்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது நீங்க வீடியோ பண்ணி போடுறீங்கல்ல, வீடியோ பண்ணி நீங்க அப்லோடு பண்றீங்க, அப்படி அப்லோடு பண்ணக்குள்ள நீங்க வந்து அழகா நல்ல ட்ரெஸ்ஸோட பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அரைகுறை ஆடைகளோட பண்ணியிருந்தாலும் சரி, என்ன நடக்குன்னா ஒரு சில எடிட்டிங் எல்லாமே செஞ்சு, ஏன்னா நீங்க பண்ற வீடியோவை யாரு வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க செட்டிங்ஸ் மாத்தலாம், இல்ல நீங்க அந்த ஸ்கிரீன்ல ஓட ஓட ரெக்கார்ட் பண்ணிக்கூட ஆப்ஸும் இன்னும் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி பண்ணக்குள்ள ஒரு சில சமூக விரோதிகள் கையில கிடைச்சி அந்த வீடியோ என்ன ஆகுதுன்னா தவறான இணையதளங்களுக்கு எடிட் செய்யப்பட்டு பதிவேற்ற செய்த நியூஸ் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆசை இருக்கலாம், நடிக்கணும்னு ஆசை இருக்கலாம், தாராளமா பண்ணலாம். என்ன ஒரு என்ன ஒரு தார்மீகமான ஒரு ஐடியானா நீங்க அந்த ஒரு ஆடியோ எடுக்கிறீங்க, தாராளமா வீடியோ நடிங்க, ரசிங்க, உங்க சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்ட்ஸை காமிங்க, தயவு செஞ்சு பப்ளிக்கா அப்லோட் பண்ண வேண்டாம்னு என்னோட தார்மீகமான ஒரு வேண்டுகோள். அதுக்கப்புறம் இல்ல எந்த இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரீடம், இது ஃப்ரீடம் கண்ட்ரி, தாராளமா பண்ணலாம். நீங்க பிரைவேட்ல வச்சுக்கிறது நல்லதுன்னு என் பர்சனலா படுதுங்க. இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.